कुंभकेशाय विद्महे वाग्यशुद्धाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात्। तिन्नाडुडय शिवमे पोत्रि इन्नाट्टवर्क्कुम् इरैवा पोत्रि पोत्रि। அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷியர். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும், ஜெயிச்சாதான் மதிப்பு. இந்த உலகம் எப்படி என்ன பார்க்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, யாருக்கெல்லாம் திறமைகள் இருக்கோ அந்த திறமை, அந்த திறமைக்கேற்ற வாய்ப்புகள் கிடைச்சி அந்த திறமை மேலும் மேலோங்குது அப்படின்னு எடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குது. எனக்கு நிறைய திறமை இருக்குங்க, நிறைய உழைக்கிறேங்க, ஆனாலும் எனக்கு ஏதோ ஒரு தடை இருக்குது. இந்த மாதிரி தடைகள் போக்குறதுக்குண்டான இந்த தடைகள் இருந்ததுன்னா, அந்த தடைகள் நம்ம ராசிக்கு பிரதிபலிக்குதா, இதை பார்க்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி தான் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சி. நிறைய பேர் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், தெய்வீக வழிபாடு, அது மாதிரி இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப நிறையா பேருக்கு பிடிச்சி, யாரெல்லாம் நான் நேரில் சந்திக்கிறேன், அதாவது அப்பாயின்மெண்ட்டாக சந்திக்கிறனோ, யாரெல்லாம் ஃபோன் அப்பாயின்மெண்ட்டாக சந்திக்கிறனோ, யாரெல்லாம் சத்சங்கத்தில் கலந்துக்கிறாளோ, யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸாக கலந்துக்கிறாளோ, இந்த அத்தனை பேருக்கும் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கு. சரி, இன்றைய தினத்தில் நேற்றைய கேள்வி, நம்ம கேட்ட கேள்விக்குண்டான பதில், அபிராமி அந்தாதி, இந்த அபிராமி அந்தாதி யார் அருள் அப்படின்னு பார்த்தா, அபிராமி பட்டர், அபிராமி பட்டர் தான் இந்த அபிராமி அந்தாதியை அருளினார். யாரெல்லாம் அபிராமி அந்தாதி படிக்கிறாளோ அவளுக்கு எந்த குறைகளும் வராது அப்படிங்கிறது தான் உண்மை. நிறைய பேர் பாராயணம் பண்ணின்னு இருப்பேன், மேலும் பாராயணம் பண்ண பண்ண அதி உன்னதமான சக்தி பெற முடியும். சரி, இன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு மேலே, அதாவது சிவபெருமானுடைய லிங்கம் பார்த்துருப்பேன், அதுக்கு மேலே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், ஒரு பாத்திரம் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த பாத்திரத்துலேருந்து அப்படியே சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா பன்னீர், பால் அல்லது தண்ணீர் வந்து சொட்டு சொட்டா அந்த சுவாமி மேலே விழுவோம். அந்த பாத்திரத்தினுடைய பெயர் என்ன, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். உங்கள் குழந்தைகள்கிட்ட சொல்லிக் கொடுங்க, இது என்ன, இதனால் என்ன பலன்கள் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட கேளுங்க. அந்த பதில்கள் நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு காட்டில் ஒரு திருடன் இருந்தார். எல்லாரும் பார்த்துட்டேன்னா, அந்த காலத்தில் கிராமம்லாம் அந்த காட்டின் வழியாக தான், சில குளக்கரை அப்படி இல்லை அப்படின்னு பார்த்துட்டுனா அந்த ஆற்றங்கரைக்கு போகிற வழக்கம் இருந்தது அந்த ஊரில். அப்போது இவன் என்ன பண்ணால், வரவாளை பூரா அடித்து துன்புறுத்தின்னு இருந்தான். இவனுக்கு காசு சம்பாதிக்கணும், சோம்பேறித்தனமாக காசு சம்பாதிக்கணும், எப்படி சம்பாதிக்கிறங்கிறது முடிவு பண்ணான். அப்போ வரவாளை பூரா அடித்து பிடுங்கின்னு இருந்தான். அடித்து 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 பிடுங்கின்னு இருக்கும்போது காசு தரையா இல்லையா, காசு தரையா, யாராவது பெண்கள் போனால் அப்படின்னு சொன்னால் நகையை பிடுங்கிக்கிறது, திருமாங்கல்யத்தை பிடிங்கிறது, இது எல்லாமே அவங்ககிட்ட இருந்தது. அன்புங்கிறதே அவன் கையில் கிடையவே கிடையாது, அவன் ரொம்பவுமே மூர்க்கத்தனமாகவே இருந்துட்டு இருந்தான். அப்போது அங்கே கிராமத்தில் இருக்கிறவாளாம் அந்த வழியில் போகிறதுக்கே ரொம்ப துன்பப்பட்டா, ரொம்ப வருத்தப்பட்டா. எந்த ஒரு விசேஷம்னாலும் கூட்டாக தான், ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து போகிறது, திருப்பியும் வந்தால் இல்லை ஐயோ இவனை பார்த்தாலே இந்த கிராமம் வந்து பயப்பட்டு இருக்கும். இவனுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போகிறது, ரொம்ப துன்பப்படுறான், ரொம்ப வேதனைப்படுறான். அப்போது இவனை பார்க்கறதுக்கு கூட ஆள் வரல, அந்த வழியாகவே போகிறான். எல்லாரும் சொல்கிறா, நீ பண்ண இல்லையா, அதுக்கு பாவம்தான் இப்படி, பாவம்தான் இப்படி, பாவம்தான் இப்படின்னு சொல்லி வழி ரொம்ப துன்பப்பட்டுருந்தான். ஆனால் இவனுக்குள்ள ஒரு விஷயம் இருந்தது என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, இந்த மக்கள் கொண்டு வரக்கூடிய சாப்பாடு, மக்கள் கொண்டு வரக்கூடிய சில பொருட்களை பிடுங்கி என்ன பண்ணுவான், தான் சாப்பிட்டுட்டு சரி மிச்சம் இருக்கிற பொருளை அங்கே இருக்கக்கூடிய ஒரு அந்த 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 இடத்துல இருக்கக்கூடிய அந்த பசுமாட்டுக்கு எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கிற வழக்கம் இவனுக்கு இருந்துன்றது. ஒரு சமயம் இவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பொழுது இந்த பசுமாடு என்ன பண்ணுது, இவன் பக்கத்துலேயே நின்று இவனுக்கு உண்டான சில விஷயங்கள்லாம், அதாவது இவனுக்கு உண்டான சில உதவிகள்லாம் எடுத்துறது. ஒரு நாள் ரொம்ப முடியல, அதாவது தான் இறப்பு நிலை அளவுக்கு வந்து விட்டார், வாயில் தண்ணி கூட விடுறதுக்கு ஆள் இல்லை, ரொம்ப சிரமப்படுறான், ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறான், நம்ம போயிடுவோமோ போயிடுவோமோன்னு கத்துறான். கரெக்டாக பார்த்து விட்டால் இருந்தேன்னா அந்த பசுமாடு அங்கே பக்கத்தில் இருக்கிற தண்ணியை அழகாக தட்டி விட்டு இவன் வாயில் ஒழுகிற அழுக்கச்சு. ஒரு க்ஷணம் சிந்திச்சானா, ஆஹா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப மூர்க்கத்தனமாகவும் ரொம்ப கோபமாகவும் இருந்த காலகட்டத்தினால எல்லாரும் பாரு, நம்ம முன்னாடியே போகிற யாருமே உதவி செய்யலை, நம்ம ஒரு வேளை சாப்பாடு கொடுத்து அன்பாக இருந்தோம்,
அந்த அன்பா இருந்ததுக்கு இந்த பசுமாடு பார் நமக்கு உதவி செய்யிறது. அப்போ இந்த உலகம் இப்படித்தான். அப்ப அன்பா இருந்தோம்னா நிச்சயம் நமக்கு உதவி செய்யும். மூர்க்கத்தனமா இருந்தோம்னா நிச்சயம் நமக்கு உதவி செய்யாது. சரி இனி இருக்கக்கூடிய காலகட்டம் இனி இருக்கக்கூடிய கொஞ்ச காலகட்டத்துல முடிஞ்சா அன்பா இருப்போம் அப்படினு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய உடம்பை தேர்த்தி கொண்டு வரவா போறவாளுக்கெல்லாம் உதவி செய்ய ஆரம்பிச்சான். அப்படி அவன் வாழ்க்கை கழிஞ்சது. சோ இது எல்லாருக்குமே ஒரு பெரிய உதாரணம். அன்பா இருந்தோம் அப்படினு சொன்னா அன்புக்கு மதிப்பு ಜಾಸ್ತಿ. அதே சமயத்துல பார்த்தா மூர்க்கத்தனமாவும் கொஞ்சம் நம்மளுடைய குணங்கள் மாறும் பொழுது அதனுடைய எதிர்வினைகள் மாறி தான் தெரியும். ஏனா கண்ணாடி தானே நம்ம என்ன பண்றோமோ அது திருப்பி நமக்கே வரும். அதே சமயத்துல அந்த பக்கம்ல இருந்து ரிஃப்ளெக்ட் அப்படி வந்தது அப்படினு சொன்னா கொஞ்ச நாள் அன்பை செலுத்தி பாருங்க அப்படியே எல்லாமே மாறும் சொல்லி இன்றைய நாள்ல இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்புகள் பத்தி பார்க்க போறோம். 16/8/2020 சார்வரி வருஷம் ஆடி மாதம் 32ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் இன்று முழுவதும் இன்றைய திதி துவாதசி மதியம் 12 மணி 1 நிமிடம் வரை பின்பு த்ரயோதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் தனுராசி நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை இன்னைக்கு பிரதோஷம் ரொம்ப விசேஷகரமான நாள். இந்த பிரதோஷத்தன்னைக்கு பரமேஸ்வரருடைய தத்துவங்கள் அதாவது நந்தீஸ்வரர் பதிட்டல்னா எப்படி பரமேஸ்வரரை சதா காலம் நேர்முகமாக இருந்து வணங்குறாரோ. ஏன்னா ஈஸ்வரன் முன்னாடி நேராக நிற்கவே முடியாதான். அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் இல்லையா, அவருடைய நெற்றிக்கண் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர். ஆனால் பக்தின்னு வரும்போது அந்த பக்தியில் பாசத்தில் அவரை ஆட்கொள்ள முடியும். சரி, அதை பற்றி இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைய நாள் எப்படி இருக்குது, நாளுக்குண்டான சிறப்புகள்னா இன்னைக்கு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்னைக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, இன்னைக்கு சிறு சிறு அலைச்சல்கள் அப்பப்போ இருந்துருக்கும். அலைச்சல்கள்னா பிரயாணம் மட்டும் கிடையாதுங்க, உட்காந்த இடத்துல நிறைய யோசனை, இதை பண்ணும் அதை பண்ணும் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்குங்கிற எண்ணங்கள் மனசில் இருந்துருக்கணும். கொஞ்சம் சேமித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த சேமிப்புக்குண்டான பலன் பணம் பணத்தோடு தான் சேரும். கொஞ்சம் சேமித்தோம்னா நன்னா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய சொந்தம் இன்றைக்கி பேசும்பொழுது அது மற்ற மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் எங்கேயாவது காசு வச்சுருப்பேள் பாருங்க, அது கிடைக்கும்போது பாரு நம்ம மறந்து இங்கே வச்சுட்டோம் அப்படின்னு நீங்களே யோசிச்சுப்பேள். சில நேரங்கள் அப்பப்போ மறதிகள் இன்றைக்கி இருந்துருக்கும். அதே போன்று இன்றைக்கி வெளிநாடு இருந்த விஷயங்கள், நீங்கள் இதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி இனிமேல் வெளிநாடுக்கு போகிறதா இருந்தாலும் சரி தூர பிரயாணங்கள் பற்றி உடல் ரீதி ஏதாவது உபாதைகள் இருந்தால் அதுக்குண்டான சிகிச்சைகளை பற்றி தந்தையாரை பற்றி நிறைய சிந்தனைகள் மேல் படிப்பை பற்றி இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, ஆதாயத்தோடு எல்லா காரியத்தையும் பண்ணுவீர்கள். பண வரவுகள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் சகோதர சகோதரிகளுக்கு திருமண சம்பந்தமான விஷயங்கள் பேசினா மனசில் சந்தோஷப்படுவேன். எதுவும் நல்ல காரியம்னா சந்தோஷப்படுவேன். பாசிட்டிவாக பேசுகிறவாள்கிட்ட பேசுவேன், நெகட்டிவாக பேசுகிறவாள்கிட்ட அப்பா 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 வேண்டவ வேண்டாண்டா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துட்டுருக்கும். ஒரு 10 பேர் பேசினா இரிட்டேஷன் எப்படி ஆகும், அந்த மாதிரி கால நேரங்கள் ஆகும். அப்போ மத்தியான நேரங்களில் உங்களுக்கு சாந்தமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். யார் கோச்சுக்கிட்டாலும் அவாட்ட ஒரு பொருளை கொடுத்து சமாதானம் படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் இருக்கும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு வியாபாரம் கூடி வரும். குழந்தைகளுக்கு படிப்பில் முன்னேற்றம், நினச்ச இடத்துல நினச்ச காலேஜில் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரிஷபராசி என்பர்களுக்குண்டான இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டானதையும் பழனியாண்டவர் வழிபாடு, மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி என்பர்களே. மிதுனராசி நேர்களே, வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். மற்றவாளுக்கு ஐடியா சொல்கிறதுனா நம்ம நிறையா சொல்லிகிட்டே இருப்போம், இதை சொல்கிறது அதை சொல்கிறது. நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு அவள் விளக்கம் கொடுக்கும். ஆனால் நமக்குன்னு ஒரு வரும்போது அப்பா என்ன இவ்வளோ யோசனைகள் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு யோசிப்போம். இங்கே ரொம்ப நாள் வராத கடன்கள் வந்து தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. திருமண காரியங்கள் கைகூடும். பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செய்யக்கூடிய விஷயங்கள் அனுகூல்யமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஏதாவது பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தோம், அதுலேருந்து நம்ம முறிச்சுக்கணும், நமக்கு பண வரவு வரணும், அது வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்தில் லாபங்கள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்கள், அப்பப்போ சில தடங்கல்கள் வரும்.
அத்துணை தடங்களையும் தாண்டி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்ருக்கும். வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள்னால் அந்த பிரச்சனைகளை தீர்க்கணும்ப்பா, இந்த பிரச்சனைகளை தாண்டி வந்தோம்னா நிச்சயம் சக்ஸஸ்ஃபுல் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருக்கக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு வெற்றி, இடம் விட்டு இடம் பிரயாணம், வேறு மாநிலத்தில் வேறு ஊரில் போய் நம்ம வந்து தொழில் பண்ணணும் அல்லது வேலை பண்ணணும், அந்த வேலை நம்மளுக்கு சாதகமாக வருமா அப்படிங்கிற ஒரு எண்ணம். வீடு இடம் மாறணும்ப்பா, நம்ம இருந்துகிட்ருக்கோம் இத்தனை நாள், வீடு இடம் மாறினா நமக்கு எல்லா சேஞ்சஸ் வரும். இந்த மாதிரி பலவிதமான மாற்றங்களை பற்றிய சிந்தனைகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ணவா, தொழில் தொடங்கணும்னு நினச்சிட்டுருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். உங்கள் சமயோஜித யோசனை, உங்கள் சமயோஜன புத்தி எல்லா விஷயம் நன்மையை புரியக்கூடிய அளவுக்கு இருக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், திறமை நிறையா இருக்குது. எல்லாரும் பாராட்டக்கூடிய விஷயம் நம்மக்கிட்ட என்ன இருக்குங்கிறத சிந்திச்சு பாருங்கள், அதன் மூலமாக சக்ஸஸை உங்களுக்கு பெற முடியும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு கடகராசி என்பர்களே. சிம்மராசி நேயர்களே, நிறைய பேப்பர்ஸ் ஒர்க் பண்ணுறது, அதே மாதிரி நண்பர்களுக்கு சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அப்போ ஃபேமிலியில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்த்து கொடுக்கறது, யாரேனும் உங்கள்கிட்ட உதவின்னு கேட்டு வந்தால் அந்த உதவி புரியக்கூடிய மனோபாவங்கள் இருக்கிறது, சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள், யாருக்கு முடியலையோ அந்த முடியாதவாளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நாள். சில நேரம் பார்த்துட்டோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்துருக்கும், அந்த பிரச்சனையை மறக்கிறதுக்கு புதுசாக எதுனா கிளாஸில், அதாவது பாட்டு டான்ஸு, உங்களுக்கு விருப்பமான வகுப்புகளில் சேரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சிம்மராசி என்பர்களுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பண விஷயத்தை போடும்போது சற்று கவனம் என்பது தேவை. இவா சொன்னால் அவா சொன்னால் இவளை நம்பி பணம் கொடுக்கலாம், ஒன்றுக்கு 100 முறை யோசித்து அதை செஞ்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, சில முக்கியமான முடிவுகளும் முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெற முடியும். நம்மளால் நினச்சிட்டு இருந்தோம், இவா நம்மக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா, பாரு நமக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து பண்ணிட்டுருக்கா, அதே மாதிரி நம்ம இவ்வளோ அழகாக எல்லா காரியத்தையும் பண்ணியிருக்கணுமே, உங்களே இங்கே நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுவேன். ஒரு சமயம் கண்ணாடியில் பார்த்துட்டோம்னா நம்மளே நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட்டாக இருந்துருக்கோன்னு நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி சில விஷயத்தை சாதித்ததுக்கப்புறம் அப்படி நினைப்பேன். அதே சமயத்தில் கோபத்தை அறவே குறைத்து கொள்வது நல்லது. நல்ல மனிதர்கள், எதுமதையான மனிதர்கள் ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைக்கி அரசாங்க சம்பந்தமான வேலைகள்லாம் எடுத்து பண்ணுவேன். அவள் ரொம்ப நல்ல மனுஷன், நம்மக்கிட்ட உதவி கேட்டால் ஐயோ நம்ம பார்க்கலையே, அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி பேசுவேன். இந்த மாதிரி நிறைய நல்ல காரியங்கள், சத்காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, பெருமையான நாள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களை பற்றி சிந்திச்சிருப்பேன், அந்த சிந்திக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும். பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு, அக்கௌண்ட் செக்ஷனில் இருக்க, ஃபினான்ஸ் செக்ஷனில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரதுக்குண்டான அற்புதமான நாளாக இருப்பான். சின்ன சின்ன விஷயங்கள், சரி நம்ம பிரயாணம் பண்ணி சாதிக்கணும்னு நினைக்கிற விஷயத்தை உட்கார்ந்த இடத்துல சாதிக்கக்கூடிய திறமைகள் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். சகோதர சகோதரிகளுக்கு வேலை வாய்ப்புக்காக உதவி புரிவேன். இன்றைய தினத்தில் தொழில் பற்றிய சிந்தனைகள், புதிய தொழில் சிந்தனைகள், அதை மற்றவாள்கிட்ட சொல்லி அவளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு துளாராசி என்பர்களே. விருச்சிகராசி நேர்களே, நன்மையான நாள். நிறைய விஷயங்களில் மற்றவாளுக்கு ஆரோக்கியத்தை பற்றி பார்ப்போம், நமக்கு உண்டான ஆரோக்கிய விஷயத்தை பற்றி யோசிக்கக்கூடிய நாளாக இருக்கும். பாப்பா 4-5 நாளாக அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்கும். மனசில் ரொம்ப நாள் குழப்பின்ற விஷயம், ரொம்ப நாள் யோசித்த விஷயங்களில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டியின் மூலமாக மனசில் ஒரு திருப்தி அடையக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபப்பட்ட நீங்கள் இனிமேல் அந்த கோபத்தை தவிர்த்துக்கணும், கோபம் இல்லாமல் செயல்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குலாம் நிறையா தோணும். சிறு காரியங்கள்லாம் பெருசாக டென்ஷன் ஆகிறது இனிமேல் வச்சுக்கப்படாது அப்படின்னு யோசிப்பேன். அதுமாரி எல்லாத்தையும் சட்டுன்னு பேசுகிறது இனிமேல் தவிர்த்துக்கணும், அவள் மனநிலையும் புரிஞ்சுக்கணும், ஏன் பண்ணலைங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. தனுர் ராசி என்பதில் கீர்த்தி உண்டு, வெற்றி உண்டு,
ஆனாலும் பூராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. மூல நட்சத்திரத்துக்குலாம் கவனம் தேவை. கையெழுத்து போடும்போது அனாவசியமான பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு சில முடிவுகள் நம்ம சட்டுன்னு யதார்த்தமாக வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கணும். அதே மாதிரி யாராவது எழுத்து பேசிவிட்டாலா, எழுத்து பேசி வாழ ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு நினச்சாதீங்க. ஏன்னா சந்திராஷ்டம நாளில் சில கஷ்டங்கள் அப்பப்போ வந்து வந்து போகும். அதனால் சில விஷயங்களில் நம்ம உறுதுணையாக இறைவன் வழிபாடு பண்ணிட்டோம்னா நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் தனுராசி என்பவர்களுக்கு உண்டான அதிருஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மகர ராசி என்பவர்கள் உழைப்பு உழைப்பு, இந்த உழைப்புங்கிற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். ரொம்ப நாள் முடியாத காரியம் நீங்கள் போனால் அந்த காரியம் முடியும். இனிமேல் கனவுகள் படிதமாகும், நிமித்தங்கள் நல்லா ஒத்து வரும், நிறைய விஷயங்களில் அனுகூல்யம் கூடி வரத்துக்குண்டானதாக இருந்துருக்கும். சில நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். சொந்த பந்தங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுவேன். மனசில் தீர்க்கமாக யோசிக்கக்கூடிய காரியத்தை பார்த்து செயல்படுவதில் சக்ஸஸ் ஆகிடும். இன்றைய தினத்தில் மகர ராசி என்பவர்களுக்குண்டான அதிருஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நேர்களே, உதவின்னு கேட்டு வர வாழ்க்கை அற்புதமான உதவிகள் பண்ணுவேன். விடாது யோசிக்கணும், இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருக்கும். அதே பண்ண படத்துலனா பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறக்கூடியதாக இருக்கும். நிறையா விஷயங்கள், திருமண காரியங்கள், நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற நல்ல காரியத்தை வீட்டுக்குள்ளே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். தெய்வீக வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். பெரிய பெரிய பொறுப்புகள் இருந்துட்டு இருக்கிறவா யாரை வேலைக்கு வச்சுக்கலாம், யாரை வச்சுக்க வேண்டாம், இவாள் இருந்தாள்னாலும் கிட்ட தான் இவரை பிரச்சனை, இவங்களை வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் தான் மனசில் தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 2 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, அப்பப்போ அலைச்சல்கள் நிறையா இருக்கும். நிறையா விஷயங்களில் அலைச்சல்னா பிரயாண அழிச்சால் மட்டுமா, இல்லை ரொம்ப யோசித்தோம்னா மனோ அலைச்சல்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிக்கிறது யோசிக்கிறது சிந்தனை சிந்தனை பண்ணுறது நல்லது தான். அது சில விஷயத்துக்காக நம்மளுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். ஆனால் ரொம்ப சிந்தனை பண்ணோம்னா அது குழப்பத்தை கொடுக்கும். அதனால் ரொம்ப சிந்தனை பண்ணாதீங்க, ரொம்ப ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுக்கும். சில காரியத்தை ஓய்வு எடுத்து பண்ணலன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் தெய்வ வழிபாடு துணை நிற்கும். ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு யோசித்த விஷயம் இன்றைக்கி தோணும், அதன் மூலமாக ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணுவேல் உங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது பிரதோஷம். இந்த பிரதோஷம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். சரி, பிரதோஷ வழிபாடு பார்த்துருக்கோம், அபிஷேகத்தை பார்த்துருக்கோம், இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஆன்மீக தகவலில் பார்த்துருக்கோம். நீங்கள் பாருங்களேன், எப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் இந்த பிரதோஷ வழிபாட்டில். உதாரணமாக சில பக்தி விஷயத்தை பற்றி பார்ப்போம். தேவாரம், திருவாசகம், சிவபுராணம், அத்தனையும் பாடல்கள் பாடினவா எவ்வளவு 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 இறைவனை ரசித்து அனுபவித்து பாடியிருப்பான். கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனியே, கரையிலா கருணை மாக்கடலை, மற்றவர் அறியா மாணிக்க மழையே, மதிப்பவர் மனமணி விளக்கு, செற்றபுறங்கள் என் திருவீழி மழையில் வீட்டிருக்கும், கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிருவேன். அப்போது அவரை எப்படி எடுத்துக்கணும்? உதாரணத்துக்கு ஒரு கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு கல், ஒரு டைமண்ட் வியாபாரம் பண்ணிட்டுருக்கார். அந்த டைமண்ட் வியாபாரம் பண்ணுறவருக்கு அந்த கல்லை பற்றிய விவரங்கள் தெரியும். அதே கல் அப்படியே ஒருத்தர் வழிபோக்கர் இருக்கார், கீழே படபடன் மின்றது எடுத்து பார்த்தோன்னே இது என்ன ஃபேன்சி ஐட்டமாக இருக்குது, இதோட மதிப்பு நமக்கு தெரியாது இல்லையா? அதே சமயம்தான் ஒரு தங்கம் இருந்தால் அந்த தங்கத்துடைய மதிப்பு தங்க மதிப்பீட்டாளருக்கு தான் தெரியும் இல்லையா? அந்த மாதிரி இந்த பகவானுடைய மதிப்பு, அந்த இறைவனுடைய மதிப்பு யாருக்கு தெரியும்னா பக்தனுக்கு மட்டும்தான் தெரியுமா. அந்த பக்தியை செலுத்தும் பொழுது தான் அதில் சக்ஸஸ் ஆகும். உங்கள் கார்லேயோ இல்லை வீட்லேயோ நீங்கள் பார்த்துட்டுன்னா அந்த கரெக்டாக ஃப்ரீக்குவென்சியை செட் பண்ணால் தான் நீங்கள் அந்த விஷயத்தை எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் கேட்க முடியும். என்றைக்கு உங்களுக்கு அந்த ஃப்ரீக்குவென்சியை செட் பண்ணலையோ அது கரகர கரகரன்னு இருக்கும், இல்லை
அந்த ரேடியோ ஸ்டேஷனை உங்களால் கேட்க முடியாது இல்லையா. அதே மாதிரி தான் பக்திங்கிற விஷயத்துக்கு நீங்கள் அந்த நேர்மறையாக உங்களை நீங்கள் அர்ப்பணித்தா மட்டும்தான் அந்த அர்ப்பணிப்பு உங்களால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த முழுமையாக ஏற்றுக்கொண்டோம்னா எதையும் கடக்கிறதுக்குண்டான மனோபாவங்கள் இருக்குது. இப்போ நால்வருக்கு அந்த அனுபவம் கிடச்சிருக்கு, கண்ணப்ப நாயனாருக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா அவருடைய ஆழ்ந்த பக்தி அவருடைய ஒரு கண்ணை இறைவனுக்கே கொடுக்குற அளவுக்கு போயிட்டு, எல்லோரும் கல் தானே விக்கிரகம் தானே நினச்சின்னு இருக்கா, அவருடைய ஒரு கண்ணையவே எடுத்து கொடுக்கணும்னு நினச்சின்னு இருக்கார். அந்த மாதிரி என்னைக்கொருவன் இந்த பக்தியில் திகழ்கிறாரோ, பக்தியில் ஆழ்கிறாரோ, லைஃப்பில் நிறைய விஷயங்கள்லாம் பாதி நாளுக்கு அப்புறம் நீங்கள் நிறைய சித்த புருஷர்களுடைய கதைகள், ஞானிகளுடைய கதைகள்லாம் கேட்டல்னா சின்னதுலேருந்தே பை பேர்த்துலேருந்தே சில பேர் வந்து அப்படி இருக்கிறவர, இப்போ சில பேர் பார்த்துட்டுன்னா பாதி வருஷத்துக்கு அப்புறம், அதாவது பாதிக்கு அப்புறம்தான் பட்டினத்தார் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய குழந்தையின் மூலமாக ஞானத்தை பெற்றிருக்கார், அந்த குழந்தையின் மூலமாக ஞானத்தை அவர் பெற்றிருக்கார். அந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் எத்தனையோ நல்லது கெட்டது இந்த மெட்டீரியலிஸ்ட் வேர்ல்டுகளில் நம்ம அந்த மாதிரி அனுபவிச்சிருப்போம், நம்ம செஞ்சுருப்போம். ஆனால் என்னைக்கு நம்ம நம்மளை மாற்றிக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அந்த இடத்துல இறைவன் உள்ளே போகிறார். அந்த இறைவன் உள்ளே போகும்பொழுது, அந்த இறைவனை மனசில் எடுத்து வைக்கும் பொழுது உங்களுடைய பாதை ஞான பாதையாக போகும். அப்பேற்பட்ட அற்புதமான விஷயத்தை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த பிரதோஷம் அப்படிங்கிற ஒரு நாள். இந்த பிரதோஷ நாள் அன்னைக்கு இந்திரன், யமன் மற்றும் நிறைய இந்திராதி தேவர்கள்லாம் பார்த்துட்டோன்னா பரமேஸ்வரருக்கு லிங்கத்தை வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்கா, பரமேஸ்வரரை வேண்டியிருக்கா. அதே போன்று நாமும் இந்த பிரதோஷ நாள் அன்னைக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஒதுக்கி அந்த சிவ புராணத்தை முழுசாக படிக்கணும். எனக்கு படிக்க தெரியாது சார். நல்லா உட்காந்து பரமேஸ்வரருடைய தியானம், நிச்சஞ்சலம் இல்லாத தியானம், மனசார இந்த சிவபெருமானை உள்ளே கொண்டு வருது. நம்மக்கிட்ட எது மறைஞ்சுது, நம்ம சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கும், இன்றைக்கி எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு வருத்தங்கள் இருக்குது, நான் எத்தனையோ துன்பங்களில் இருக்கேன், எதை நீங்கள் இழந்தீங்க, அப்போ முன்னாடி எது உங்கள்கிட்ட இருந்தது, அந்த நிலையை மனசில் நினச்சிக்கோங்க. அந்த நிலையை இப்போ கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இல்லை எதை எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் வேண்டிக்கோங்க. இது நடக்கும் பொழுது பிரதோஷம் அப்படிங்கிற ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே நடக்கும். பிற தோஷங்கள், தோஷத்தை அழிக்கக்கூடிய தன்மை. தோஷம் எங்கே இருக்குது? நம்ம சிந்தனையில் இருக்குது. தோஷம் எங்கே இருக்குது? நம்மளுடைய செயல்களில் இருக்குது. அப்போ இன்றைய தினத்தில் மனசார ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ணும். அந்த ஈஸ்வரனை எப்படி பிரார்த்தனை பண்ணும்? உட்காந்து தியானம் பண்ணும்போது என்ன மந்திரத்தை சொல்லணும்? ஓம் உமாமகேஸ்வராய நமஹ, ஓம் உமாமகேஸ்வராய நமஹ, ஓம் உமாமகேஸ்வராய நமஹ, ஓம் உமாமகேஸ்வராய நமஹ. எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்கள். அப்போ நால்வருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார், அதே சமயம் 18 சித்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். எத்தனையோ பாடல் பட்ட ஸ்தலம் நம்ம சுற்றியில் இருந்துட்டு இருக்கு. இவ்வளவுக்கும் மீறி நம்மளுக்கு அத்தாட்சி வேணுமா? ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவா. இத்தனையும் தாண்டி பக்தி என்னன்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்குள்ள ஆழ்ந்து போய் பாருங்கள், இந்த பக்தி என்னங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இதுதான் வேத வாழ்க்கை, இதைத்தான் நம்ம சத்சங்கத்தில் சொல்கிறோம். இன்னைக்கு ஆன்மீக தகவல் உமாமகேஸ்வராய மகங்கிற ஒரு அற்புதமான மந்திரத்தையும், பிரதோஷம், பிரதோஷத்தின் விசேஷ பலன்கள், மகிமை, பிரதோஷத்தில் உங்களை உங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். நந்தி எப்படி வழிபட்டு அந்த ஆற்றலை பெற்றாரோ அதே மாதிரி நீங்களும் அந்த ஆற்றலை பெற பிரார்த்தனை செய்து மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷ ஆச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.